எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் எல்லாரோடைய ஒரு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் பிரியாணி, அதுவும் சிக்கன் கீமா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் கீமா பிரியாணியோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, எவ்ரி பைட்க்கு நம்மளுக்கு சிக்கன் சங்க்ஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினர், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நான்வெஜ் ட்ரை பண்ண போகிறீங்கனாலும் இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெசிபி. ப்ரெஷர் குக்கரில் ரைஸ் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஸ்டிக் ஆகாமல் பர்ஃபெக்டாக இப்படி குக் பண்ணுறதோட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். வித்தவுட் ஃபர்தர் டிலே இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு நம்மளுக்கு ரைஸ் ஒன்றுத்துக்கு ஒன்று ஸ்டிக் ஆகக்கூடாதுன்னா, நம்ம நல்ல குவாலிட்டியான ஒரு பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணணும். இன்றைக்கி நான் வந்து இந்தியா கேட் பிராண்டோட தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன். ஸோ உங்களுக்கு எந்த பிராண்ட் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆச்சுன்றதும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸை நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் தான் நான் சோக் பண்ணேன். அதுக்கு மேலே நான் வந்து சோக் பண்ணலை. சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைன் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு, நீங்கள் எந்த குவான்டிட்டிக்கு பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கீ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணுறேன். பிரியாணி ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் தான் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப டாமினெண்ட்டாக இருக்காது. இதில் நான் வந்து 3 மீடியம் சைஸ் ஆனியனை நீட் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகணும். அப்போ தான் அந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இந்த மாதிரி ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். இதில்னா 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க, இல்லைனா அதோட ரா ஃப்ளேவர் வந்து பிரியாணியில் அப்படியே இருக்கும், அது நல்லா இருக்காது. நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் நான் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதில் நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி புளிப்பாக இருந்துச்சுன்னா அதோட லெவலை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3 இல்லைன்னா 4 பழம் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள், இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ வேறு எந்த ஸ்பைசஸும் இதுக்கு தேவையில்லை, இதுவே வந்து நம்மளுக்கு போதும். இப்போது நம்ம இது எல்லாமே அதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 1/2 கப் கெட்டி தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் அதோட குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா குக் ஆகட்டும், ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ இதெல்லாம் நல்லா குக் ஆகி நல்லா மேஷ் ஆன மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதில் சிக்கன் கீமா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 250-300 கிராம் சிக்கன் கீமா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கீமா நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க ஸ்பைசஸ் மசாலாலாம் கரிஞ்சிடாமல் இருக்கும். இல்லை சிக்கன்லேருந்தே உங்களுக்கு தண்ணி வருதுனாலே நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ண வேண்டாம். பட் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, இல்லைனா ரைஸ் வந்து ரொம்ப குழஞ்சிரும். ஸோ நம்மளோட கீமாலாம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. கீமா அதே மாதிரி ரொம்ப குவிக்காக குக் ஆகிடும். இப்போ இதில் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 10-15 மினிட்ஸ் சோக் பண்ணோம்ல, அந்த ரைஸை வந்து நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். 1 கப் ரைஸ்க்கு வந்து 1.5 கப் வாட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். ரைஸை வந்து லைட்டாக நம்ம டாஸ் பண்ணி விட்டாலே போதும். ஸோ அது வந்து நம்மளுக்கு உடையாது. நீங்கள் ரைஸை வந்து சோக் பண்ணலைன்னா 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாஸ்மதிக்கு பதிலாக சீரக சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ரைஸோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரியாணியும் பர்ஃபெக்டாக குக் ஆகி வரும். இதில் இப்போ நான் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1.5 கப் தண்ணி தான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோன்னா நம்ம ரைஸ் நல்லா வந்து அந்த வாட்டரை அப்சார்ப் பண்ணி ஓரளவுக்கு குக் ஆகி இப்போ வாட்டரே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விசில் போட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த 10 மினிட்ஸில் விசில் வந்தாலும் ஓகே, வரலனாலும் பரவாயில்ல. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளோட பிரியாணி பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகியிருக்கு.
ரைஸ் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஸ்டிக் ஆகலை. நீங்கள் வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ளேவருக்காக நீங்கள் ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணலாம், இல்லைனா தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணிங்கனாலே ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.